ஓம் சாந்தி. 20/9/2020. அவ்யக்த முரளி, அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 25/3/1986. சங்கம யுகம், புனித வாழ்க்கைக்கான யுகமாகும். இன்று பாப்தாதா சுயராஜ்ய அதிகாரி அலௌகீக ராஜ்ய சபையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மாவின் மீதும் ஒளிகிரீடம் ஜொலிப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பரம தூய்மையான பூஜ்ய ஆத்மாக்கள் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் தூய்மை அதாவது ஹோலி ஆகவில்லை. ஆனால் பாவனம் என்றால் ஹோலி ஆவதற்கான ரேகை பல பிறவிகளுக்கான நீளமாக ரேகையாக இருக்கிறது. முழு கல்பத்தில் மற்ற ஆத்மாக்களும் தூய்மையாக ஹோலியாக ஆகின்றனர். பாவன ஆத்மாக்கள் தர்ம பிதாக்களின் ரூபத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக ஆகின்றனர். மேலும் மகான் ஆத்மாக்கள் என்று கூறப்படக்கூடிய சிலரும் தூய்மை ஆகின்றனர். ஆனால் அவர்கள் தூய்மையாவதற்கும் தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தூய்மையாவதற்கான சாதனம் மிகவும் எளிதாகும். எந்த கடின உழைப்பும் கிடையாது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுகம், அமைதி, தூய்மையின் ஆஸ்தி எளிதாக கிடைக்கிறது. இந்த நினைவின் மூலம் எளிதாக மற்றும் தானாகவே அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. உலகத்தினர் தூய்மை ஆகின்றனர், ஆனால் கடின உழைப்பினால். மேலும் அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியின் ரூபத்தில் தூய்மை பிராப்தியாக கிடைப்பது கிடையாது. இன்று உலகாய கணக்கில் புனிதமான நாள் என்று கூறுகின்றனர். அவர்கள் ஹோலி கொண்டாடுகின்றனர். ஆனால் நீங்கள் பரமாத்மாவின் வர்ணத்தில் கலந்து புனிதமான ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். கொண்டாடுவது சிறிது நேரத்திற்கு மட்டுமே, ஆவது வாழ்க்கைக்காக ஆகும். அவர்கள் நாளை கொண்டாடுகின்றனர். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை புனிதமாக ஆக்குகிறீர்கள். இந்த சங்கம யுகம் புனிதமான வாழ்க்கையின் யுகமாகும். ஆக வர்ணங்களில் கலந்துவிட்டீர்கள் என்றால் அழிவற்ற வர்ணம் பூசப்பட்டு விட்டது. அதை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சதா காலத்திற்கு தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டீர்கள். சங்கம யுகத்தில் நிராகார தந்தைக்கு சமமாக கர்மாதீத் நிலை, நிராகார நிலையின் அனுபவம் செய்கிறீர்கள். மேலும் 21 பிறவிகளுக்கு பிரம்மா பாபாவிற்கு சமமாக அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக முழுமையான விகாரமற்ற உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்கிறீர்கள். ஆக உங்களது ஹோலி என்றால் தந்தையின் சகவாசம் என்ற வர்ணத்தினால் தந்தைக்கு சமம் ஆவது ஆகும். அந்த அளவிற்கு உறுதியான வர்ணமாக இருக்க வேண்டும். அதாவது சமமாக ஆக்கிவிடுங்கள். இவ்வாறு ஹோலி உலகில் யாராவது விளையாடுகிறார்களா, தந்தைக்கு சமமாக ஆக்குவதற்கான ஹோலி விளையாட வந்திருக்கின்றார். எத்தனை விதமாக வர்ணங்கள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்றதாக பூசப்பட்டு விடுகிறது. ஞானத்தின் வர்ணம், நினைவின் வர்ணம், பல சக்திகளின் வர்ணம், குணங்களின் வர்ணம், ஸ்ரேஷ்ட திருஷ்டி, ஸ்ரேஷ்ட விருத்தி, ஸ்ரேஷ்ட பாவனை, ஸ்ரேஷ்ட விருப்பங்கள் தானாக சதா காலத்திற்கும் ஆகிவிட வேண்டும். இந்த ஆன்மீக வர்ணம் எவ்வளவு எளிதாக பூசப்பட்டு விடுகிறது. தூய்மை ஆகிவிட்டீர்கள் என்றால் ஹோலி ஆகிவிட்டீர்கள். அவர்கள் ஹோலி கொண்டாடுகிறார்கள். குணம் எப்படியோ அவ்வாறு ரூபமாக ஆகிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் யாராவது அவர்களை படம் பிடித்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் ஹோலி கொண்டாடி என்ன ஆகிவிடுகின்றனர்?
மேலும் நீங்கள் ஹோலி கொண்டாடி ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். அனைத்தும் உங்களது நினைவு சின்னங்கள்தான். ஆனால் ஆன்மீக சக்தி இல்லாத காரணத்தினால் ஆன்மீக ரூபத்தில் கொண்டாட முடியாது. வெளிநோக்கு முகத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் வெளிமுகமாக கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றனர். உங்களுடைய யதார்த்த ரூபத்தில் உங்களுடையது யதார்த்தமான ரூபத்தில் மங்கள சந்திப்பு கொண்டாடுவதாகும். ஹோலியின் சிறப்பு எரிப்பது, பிறகு கொண்டாடுவது, மேலும் மங்களகரமான சந்திப்பு செய்வதாகும். இந்த மூன்று சிறப்புகளின் மூலம் நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஹோலி ஆவதற்காக முதலில் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய நினைவுகள் அனைத்தையும் யூக அக்னியில் எரித்துவிட்டீர்கள். அதனால்தான் சகவாசம் என்ற வர்ணங்களின் ஹோலி கொண்டாடி இருக்கிறீர்கள். அதாவது தந்தைக்கு சமமான சகவாசத்தின் வர்ணம் பூசப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது தந்தையின் தொடர்பு என்ற வர்ணம் பூசப்பட்டு விடுகிறதோ அப்பொழுது உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் குடும்பமாக ஆகிவிடுகிறது. பரமாத்மாவின் குடும்பமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுபமான விருப்பம் இயற்கையான சம்ஸ்காரமாக தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் ஒருவரையொருவர் மங்களகரமான சந்திப்பு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் எதிரியாகவும் இருக்கலாம், அசுர சம்ஸ்காரம் உடையவராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஆன்மீக மங்களகரமான சந்திப்பின் மூலம் அவர்களுக்கும் பரமாத்மாவின் வர்ண பொடியை அவசியம் பூசுகிறீர்கள். உங்களிடம் யாராவது வந்தால் என்ன செய்வீர்கள்? அனைவரையும் ஆலிங்கனம் செய்வது, அதாவது உயர்ந்த ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆலிங்கனம் செய்ய வேண்டும். இவர் தந்தையின் குழந்தை ஆவார். இந்த அன்பான சந்திப்பு சுபபாவனையின் சந்திப்பு அந்த ஆத்மாக்களையும் பழைய விஷயங்களை மறக்க வைத்து விடும். அவர்களும் உற்சாகத்தில் வந்து விடுவார்கள். ஆகையால் உற்சவத்தின் ரூபத்தில் நினைவு சின்னமாக ஆக்கிவிட்டனர். ஆக தந்தையிடம் ஹோலி கொண்டாடுவது என்றால் அழிவற்ற ஆன்மீக வர்ணங்களினால் தந்தைக்கு சமம் ஆவது ஆகும். அவர்கள் கவலையாக இருக்கின்றனர். ஆகையால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை வைத்திருக்கின்றனர். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று யார் அதிகம் குழப்பமடைகிறார்களோ அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. நீங்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் ஏன், எதற்கு, எப்படி என்ற சங்கல்பம் வரவே இயலாது. ஏனென்றால் மூன்று காலங்களையும் அறிவீர்கள். ஏன் நடந்தது, முன்னேறுவதற்கான பேப்பர் என்பதை அறிவீர்கள். ஏன் நடந்தது, எதுவும் புதிதல்ல. ஆக ஏன் நடந்தது என்ற கேள்வியே கிடையாது. எப்படி நடந்தது, மாயை மேலும் உறுதியானவர்களாக ஆக்குவதற்காக வந்தது, பிறகு சென்றுவிட்டது. ஆக மூன்று காலங்களையும் உணர்ந்த ஸ்திதியுடையவர்கள் இதில் குழப்பமடைய மாட்டார்கள். கேள்விக்கு முன்பே பதில் வந்துவிடுகிறது. ஏனென்றால் மூன்று காலங்களை உணர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். பெயர் மூன்று காலங்களை உணர்ந்தவர், ஆனால் நிகழ்காலத்தை கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன், எப்படி நடந்தது என்றால் அவர்களை மூன்று காலங்களை உணர்ந்தவர் என்று கூற இயலுமா? பல முறை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், மேலும் ஆகக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தையும் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நாம் ஃபரிஷ்தாக்கள். ஃபரிஷ்தாவிலிருந்து பிறகு தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். இன்று மற்றும் நாளைய விஷயமாகும்.
கேள்விகள் அழிந்து முற்றுப்புள்ளி வந்துவிடுகிறது. ஹோலி என்றால் ஹோலி, அதாவது கடந்தது கடந்துவிட்டது. இவ்வாறு புள்ளி வைப்பதற்கு வருகிறதா? இதுவும் ஹோலியின் பொருளாகும். எரிக்கும் ஹோலியையும் செய்கிறீர்கள், வர்ணங்களினால் பூசப்படும் ஹோலியும் செய்கிறீர்கள், மற்றும் புள்ளி வைக்கும் ஹோலியும் செய்கிறீர்கள், மங்களகரமான சந்திப்பிற்கான ஹோலியும் செய்கிறீர்கள். நான்கு வகையான ஹோலியும் செய்கிறீர்கள் அல்லவா? ஒருவேளை இதில் ஒன்று குறைந்தாலும் ஒளி கிரீடம் நிலைத்திருக்காது, கீழே விழுந்து கொண்டே இருக்கும். கிரீடம் இறுக்கமாக இல்லை என்றால் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அல்லவா? நான்கு வகையான ஹோலியையும் கொண்டாடுவதில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்களா? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் தந்தைக்கு சமமாகவும் ஆக வேண்டும், மேலும் முழுமையாகவும் ஆக வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் சதவிகிதம் இருக்கும்? யார் மீது அன்பு இருக்கிறதோ அந்த அன்பானவர்களை போன்று ஆவதற்கு கடினமாக இருக்காது. தந்தையின் மீது எப்பொழுதும் அன்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஆக எப்பொழுதும் ஏன் சமம் ஆகக்கூடாது? எளிதுதானே, நல்லது. எப்பொழுதும் ஹோலி மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தூய அன்னப்பறவைகள் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு சமமாக புனிதமாக ஆவதற்கான அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான, எப்பொழுதும் புனிதமான யுகத்தில் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் தூய அன்னப்பறவையாகி ஞானரத்தினங்களால் நிறைந்தவர்களாக ஆவதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அனைத்து வர்ணங்களினால் பூசப்பட்டு பூஜைக்குரிய ஆத்மா ஆவதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். வாழ்த்துக்களும் கொடுக்கிறார், அன்பு நினைவுகளையும் எப்பொழுதும் கொடுக்கிறார். மேலும் சேவாதாரியான தந்தை எஜமானர்களாகிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறார். ஆக அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இன்று மலேசியாவின் குழு இருக்கிறது. தென்கிழக்கு நாம் எங்கெங்கேயோ காணாமல் போய் இருந்தவர்கள் என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறீர்களா? பரமாத்ம படகிலிருந்து இறங்கி எங்கெங்கேயோ சென்றுவிட்டோம். உலகம் என்ற கடலில் மூழ்கிவிட்டோம். ஏனென்றால் துவாபர யுகத்தில் ஆன்மீக அணுகுண்டிற்கு பதிலாக ஷரீர உணர்வு என்ற அணுகுண்டு போடப்பட்டது. ராவணன் அணுகுண்டு போட்டுவிட்டான், படகு உடைந்துவிட்டது. பரமாத்ம குடும்பம் என்ற படகு உடைந்து விட்டது மற்றும் எங்கெங்கேயோ சென்று விட்டீர்கள். எங்கெல்லாம் உதவி கிடைத்ததோ சென்று விட்டீர்கள். மூழ்குபவருக்கு என்ன உதவி கிடைத்தாலும் பற்றிக் கொள்வார் அல்லவா? உங்கள் அனைவருக்கும் எந்த தர்மம் எந்த தேசம் என்ற சிறிது உதவி கிடைத்ததும் அங்கு சென்றடைந்து விட்டீர்கள். ஆனால் சம்ஸ்காரம் அதுவாகத்தான் இருக்கிறதல்லவா? ஆகையால் வேறு தர்மத்தில் சென்றிருந்தாலும் தனது உண்மையான தர்மத்தின் அறிமுகம் கிடைத்ததும் வந்துவிட்டீர்கள். முழு உலகிலும் சிதறியிருந்தீர்கள். இவ்வாறு காணாமல் போனதும் நன்மையானதாக இருக்கிறது. பல ஆத்மாக்களை ஒருவர் விடுவிக்கும் காரியம் செய்திருக்கிறார். உலகில் பரமாத்ம குடும்பத்தின் அறிமுகம் கொடுப்பதற்காக நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒருவேளை அனைவரும் பாரதத்திலேயே இருந்தீர்கள் என்றால் எப்படி உலக சேவை நடைபெறும்? அதனால்தான் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். அனைத்து முக்கிய தர்மங்களிலும் யாராவது ஒருவர் சென்றடைந்து இருக்கிறார். ஒருவர் வெளிப்பட்டாலும் அருகில் இருப்பவர்களையும் அவசியம் விழிப்படைய செய்கிறார். பாப்தாதாவிற்கும்
5000 ஆண்டிற்கு பிறகு காணாமல் போன குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? வந்து சேர்ந்து விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். மலேசியாவிலிருந்து எந்த முக்கியஸ்தரும் இதுவரை வரவில்லை. சேவையின் லட்சியத்திற்காக அவர்களை பொறுப்பாக ஆக்க வேண்டி இருக்கிறது. சேவையின் தீவிர வேகத்திற்கு நிமித்தமாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையால் அவர்களை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. தந்தைக்கு நீங்கள்தான் சிரேஷ்ட ஆத்மாக்கள். ஆன்மீக போதையில் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் தானே? பூஜைக்கு உரிய ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கே? மாயையிடம் மாட்டியிருக்கும் அவர்கள் எங்கே? அறியாத ஆத்மாக்களுக்கும் அறிமுகம் கொடுக்க வேண்டும் அல்லவா? சிங்கப்பூரிலும் இப்பொழுது விருத்தியாகிக் கொண்டு இருக்கிறது. எங்கு தந்தையின் ஒப்பற்ற குழந்தைகள் சென்றடைகிறார்களோ, ரத்தினம் ரத்தினத்தை தான் உருவாக்குவார்கள். தைரியம் வைத்து சேவையில் ஆர்வத்துடன் முன்னேறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆக முயற்சியின் பலன் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். தனது குடும்பத்தை ஒன்றிணைக்க வேண்டும். குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் மனதில் நன்றி கூறுவார்கள். ஆக இவர்களும் குடும்பத்தில் வந்து எவ்வளவு நன்றி கூறிக்கொண்டு இருப்பார்கள். நிமித்தமாகி தந்தையினுடையவர்களாக ஆக்கிவிட்டார்கள். சங்கமத்தில் நன்றிக்கான மாலை மிகவும் பெரியது ஆகும். நல்லது. அவ்யக்த மகாவாக்கியம். அகண்ட மகாதானி ஆகுங்கள். மகாதானி என்றால் அடைந்த பொக்கிஷங்களை சுயநலமில்லாமல் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்கள், சுயநலம் அற்றவர்கள். தனது சுயநலத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள்தான் மகாதானி ஆக முடியும். மற்றவர்களது மகிழ்ச்சியில் தனது மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதும் மகாதானி ஆவது ஆகும். எவ்வாறு தந்தை நிறைந்தவராக இருக்கிறாரோ, அளவற்றவராக இருக்கிறாரோ, நிரந்தரமாக இருக்கின்றாரோ, அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் நிரந்தரமானவர், அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள் ஆவீர்கள். ஆக அனைத்து பொக்கிஷங்களும் கிடைத்திருக்கிறது. அதை மகாதானியாகி மற்றவர்களுக்காக காரியத்தில் பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். சம்பந்தத்தில் எந்த ஆத்மா வந்தாலும், பக்தன் அல்லது சாதாரண ஆத்மா, இவருக்கு பக்தியின் பலன் கிடைத்து விட வேண்டும் என்ற ஈடுபாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு கருணை உள்ளமுடையவர்களாக இருப்பீர்களோ, அந்த அளவிற்கு அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு எளிய வழி கூறுவீர்கள். உங்களிடத்தில் அனைத்தையும் விட மிகப்பெரிய பொக்கிஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் இந்த மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தை தானம் செய்து கொண்டே இருங்கள். யாருக்கு மகிழ்ச்சி கொடுப்பீர்களோ அவர் அடிக்கடி உங்களுக்கு நன்றி கூறுவார். துக்க ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை தானமாக கொடுத்துவிட்டால் உங்களது குணங்களை பாடுவர். இதில் மகாதானி ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். தனது அருகில் உள்ளவர்களை விழிப்படைய செய்யுங்கள், வழிகாட்டுங்கள். இப்போதைய நேரத்தின்படி தனது ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மூலம் மகாதானி அல்லது வரதானி ஆகுங்கள். நெற்றியின் மூலம் அனைவருக்கும் சுயஸ்வரூபத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள். கண்களின் மூலம் சுயதேசம் மற்றும் சுயராஜ்யத்தின் வழிகாட்டுங்கள். வாயின் மூலம் படைப்பு மற்றும் படைப்பவரின் விளக்கத்தை தெளிவுபடுத்தி பிராமணனில் இருந்து தேவதை ஆக்கக்கூடிய வரதானம் கொடுங்கள். கைகளின் மூலம் எப்பொழுதும் சகஜயோகி கர்மயோகி ஆவதற்கான வரதானம் கொடுங்கள். கமல பாதங்களின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய வரதானி ஆகுங்கள். இவ்வாறு ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களின் மூலம்
மகாதானம் வரதானத்தை கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள். மாஸ்டர் வள்ளலாகி பிரச்சனைகளை மாற்றுபவர்களாக, பலவீனமானவர்களை சக்திசாலிகளாக ஆக்கக்கூடியவர்களாக, வாயு மண்டலத்தை அல்லது உள்ளுணர்வை தனது சக்திகளின் மூலம் மாற்றக்கூடியவர்களாக, நன்மை செய்வதற்கு நான் பொறுப்பாளி ஆத்மா என்று புரிந்து கொண்டு, ஒவ்வொரு விஷயத்திலும் சகயோகம் அல்லது சக்தி என்ற மகாதானம் அல்லது வரதானம் கொடுக்கும் சங்கல்பம் செய்யுங்கள். நான் கொடுக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும், நான் பணிவுடையவனாக ஆக வேண்டும். இவ்வாறு உண்மையான அர்ஜுனனாக, அதாவது வள்ளலுக்கான சிறப்பை தாரணை செய்யுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமான அனுபவி மூர்த்தியாகி, விசேஷமாக அனுபவங்களின் பொக்கிஷங்களாகி, அனுபவி மூர்த்திகளாக ஆக்கக்கூடிய மகாதானம் செய்யுங்கள். இந்த அனுபவத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் அங்கதனை போன்று ஆகிவிட வேண்டும். நடந்து கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், கூறிக்கொண்டு இருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. ஆனால் அனுபவங்களின் பொக்கிஷங்களை அடைந்து விட்டோம் என்ற பாட்டு பாடி மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் மூலம் என்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். அதாவது மகாதானி ஆகுங்கள். யார் வந்தாலும் வெறும் கைகளுடன் சென்றுவிடக்கூடாது. நீங்கள் அனைவரும் நீண்ட கால துணைவர்களாக இருக்கிறீர்கள். மேலும் நீண்ட கால ராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். ஆக கடைசியில் பலவீனமான ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானி ஆகி அனுபவங்களின் தானம் மற்றும் புண்ணியம் செய்யுங்கள். இந்த புண்ணியம் அரை கல்பத்திற்கு உங்களை பூஜைக்கு உரியவர்களாக மற்றும் புகழுக்கு தகுதியானவர்களாக ஆக்கிவிடும். நீங்கள் அனைவரும் ஞான பொக்கிஷங்கள் நிறைந்த செல்வத்தின் தேவிகளாக இருக்கிறீர்கள். எப்பொழுது பிராமணர்களாக ஆனீர்களோ அப்போதிலிருந்தே பிறப்புரிமையாக ஞானம் சக்திகளின் பொக்கிஷங்கள் கிடைத்துவிட்டது. இந்த பொக்கிஷங்களை தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தும் பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதில் மகாதானி ஆகுங்கள். மகாதானி என்றால் எப்பொழுதும் அழிவற்ற பொக்கிஷம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஈஸ்வரிய சேவையில் மிக பெரிய புண்ணியம் தூய்மையை தானம் செய்வதாகும். தூய்மை ஆவது மற்றும் ஆக்குவதுதான் புண்ணிய ஆத்மா ஆவதாகும். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவையும் ஆத்ம கொலை என்ற மகாபாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். அசுத்தமாவதுதான் ஆத்ம கொலையாகும். தூய்மை உயிர் தானமாகும். தூய்மை ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். இந்த மகாதானம் செய்து புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். மகாதானி என்றால் முற்றிலும் பலமற்றவர்கள், மனமுடைந்தவர்கள், சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான பலம் கொடுத்து ஆன்மீக கருணை உள்ளம் உடையவர்களாக ஆவது ஆகும். மகாதானி என்றால் முற்றிலும் நம்பிக்கையற்றவர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துவதாகும். எப்பொழுதும் மாஸ்டர் படைப்பவராகி பிராப்தியாக அடைந்த ஞானம், குணம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கு மகாதானியாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். முற்றிலும் ஏழைகளுக்குதான் தானம் கொடுக்கப்படும். ஆதரவற்றவர்களுக்குதான் ஆதரவு கொடுக்கப்படும். எனவே பிரஜைகளுக்கு மகாதானி மற்றும் கடைசியில் பக்த ஆத்மாக்களுக்கு மகாதானியாக ஆகுங்கள். பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மகாதானி கிடையாது. தங்களுக்குள் உதவி செய்யும் துணைவர்களாக இருக்கிறீர்கள். சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அல்லது இணையான முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்லது. வரதானம்
சக்திசாலியான விருத்தி மூலம் மன சேவை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. உலகில் அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு வழி கூறுவதற்காக சாட்சாத் பாப் சமான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். முக்தி கொடுத்தாலும் சரி அல்லது ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி, அனைவருக்கும் மகாதானி மற்றும் வரதானி ஆகுங்கள். இப்போது அவரவர்களது இடங்களில் சேவை செய்து வருகிறீர்கள். ஆனால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மனசக்தியின் மூலம் வாயுமண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவை செய்யுங்கள். சக்திசாலியான விருத்தி உருவாக்க வாயுமண்டலம் உருவாக வேண்டும். அப்போதுதான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: அசரீரிக்கான பயிற்சி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவில் பத்தியத்தின் மூலம் தன்னை ஆரோக்கியமானவர்களாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.